அன்பு நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி நகரத்துக்கு பக்கத்தில் உள்ள தோப்புத்துறை என்ற இடத்துல இருக்கிற அபீஷ்ட வரதராஜர் கோவில். நம்முடைய தெய்வீக பயணம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செஞ்சவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் பல அன்பர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செஞ்சீங்களன்னா இந்த சேனலில் நான் வெளியிடுற கோயில்கள் பற்றிய விவரங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். என்ன நண்பர்களே, தயவு செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சரி, நாம் கோயிலை தரிசனம் செய்ய போகலாமா? வாருங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது தோப்புத்துறைங்கிற ஒரு சின்ன பகுதியாகும். இங்கே வந்து இந்த பிப்ரவரி மாதம் நான் அபீஷ்ட வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே முன்னாடி ஒரு 16 அடி உசரத்தில் ஒரு ஆஞ்சநேயர் காட்சி அளிக்கிறார். இந்த கோவிலில் சிறப்பம்சமே அந்த ஆஞ்சநேயர் தான். பொதுவாக இந்த கோயிலை வரதராஜர் கோயில்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆஞ்சநேயர் கோயில் அப்படி சொல்கிறது தான் அங்கே பரிச்சயமாக இருக்குது. இங்கே மூலவர் வந்து அபீஷ்ட வரதராஜர். பூதேவி ஸ்ரீதேவிய நீலாதேவியோட இங்கே சேவை சாதிக்கிறார். இவருக்கு நேராக ஒரு கருட மண்டபம் இருக்குது. அங்கே பக்கத்தில் தான் இந்த ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. இந்த திருத்துறைப்பூண்டிங்கிறது வந்து ஒரு காலத்தில் திருத்தருப்பூண்டி அப்படின்னு சொல்லி வில்லு மரங்கள்லாம் காடாக அமைஞ்சிருந்தது தான். இங்கே வந்து திருமால் குடிகொண்டார். அந்த கோயிலில் வந்து இந்த ஆஞ்சநேயர் தான் விசேஷம். அபீஷ்டன்ற சொல்லுக்கு கோரிக்கை அப்படின்னு பொருளாகும். இந்த பெருமாள்கிட்ட வந்து நம்மளுடைய கோரிக்கைகளெல்லாம் சொன்னோம்னா உடனடியாக நிறைவேறுமா. இந்த பகுதியில் அப்போ அரசாண்டு இருந்த வீர சோழன்ற மன்னன் எதிர் நாட்டினர் தந்த துன்பத்தினால் அவரோட போரிட்டு வெல்லணும் அப்படின்ற கோரிக்கையை இந்த பெருமாள்கிட்ட வச்சதும் பெருமாளோட நல்லாசியினால் அவர் அதை நிறைவேற்றி தந்தாராம். அதனால் இந்த பெருமாளுக்கு அபீஷ்ட வரதராஜ பெருமாள்னு பேர் வந்தது. அந்த ஆஞ்சநேயருக்கும் வைராக்கிய ஆஞ்சநேயர் அப்படின்னு பேர் வந்தது. இது வந்து இந்த பெருமாள் கோயில் வந்து திருவாரூர் நகர மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டின்ற இடத்துல தோப்புத்துறைன்ற இடத்துல இருக்குது. இந்த கோயிலோட நடைத்திறப்பு நேரம் வந்து காத்தால 6 மணிலேருந்து 11:30 வரையிலும், சாயந்தரம் 4 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரையிலும். நேரம் கிடைக்கும்போது அங்கே திருவாரூர் பக்கமோ திருத்துறைப்பூண்டி பக்கமோ நீங்கள் செய்ய போக முடிஞ்சதுனாக்க இந்த கோயில் அவசியம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. செய்கிறீங்களா? சிவநாராயண பரபிரம்மனே நமக, ஸ்ரீ பூமி நிலா பெருந்தேவி விநாயகா சிந்து அபீஷ்ட வரதராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். இந்த க்ஷேத்திரம் ராமன் இலங்கைக்கு செல்வதற்கு முன்னால் பூஜிக்கப்பட்ட தலமாக கருதப்படுகிறது. அவன் இலங்கைக்கு செல்வதற்கு முன்னால் அணைகட்ட பெருமாளுடைய அனுக்கிரகம், குறிப்பாக விஷ்ணுவோட அனுக்கிரகம் தனக்கு முக்கியமாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதன் பொருட்டு இங்கு வந்து இந்த பெருமாளை தரிசித்தான், தன் கையால் பூஜை செய்தான். அதற்காக இந்த பெருமாளுக்கு சேது மாதவன் என்று பெயர் மூலவருக்கு. அவர் சேது என்பது அணையை குறிக்கக்கூடியது. அதனால் இந்த பகுதிக்கு சேது மாதவரம் என்று பெயர் உண்டு. இந்த மூலவர் சேது மாதவன் என்று பெயர். தான் தீர்த்தமாடுவதற்காக தன் கையாலேயே ஒரு குளத்தை வெட்டினான். அதற்கு ராம தீர்த்தம் என்று பெயர். பெருமா குளம் என்று தற்பொழுது அழைக்கப்பட்டு வருகிறது. அது பக்கத்தில் இருக்கிறது. இலங்கை செல்வதற்கு முன்னால் தான் இந்த பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பது அவனுடைய பிராப்தம். அது இலங்கைக்கு செல்வதற்கு இங்கே செல்லும் பொழுது பக்கத்தில் ராமர் திருவடி பதித்த ஒரு இடம், அதாவது ராமர் ஃபீட் என்று சொல்வார்கள்,
ராமர் பாதம் என்ற ஒரு பகுதி இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தென்புறமாக. அங்கு சென்று பார்த்த பொழுது இலங்கையின் பின்பகுதி தனக்கு தெரிந்திருக்கிறது. யுத்த தர்மப்படி நாம் இலங்கைக்கு செல்வது பின்பக்கமாக சென்று எதிரியை தாக்குவது தவறு என்று முடிவு செய்த ராமன் திரும்பி வந்திருக்கிறான். திரும்பி செல்லும் பொழுது அவனுக்கு ஒரு விநாயகர் வழிகாட்டுதல் செய்திருக்கிறார். அந்த விநாயகர் இப்பொழுதும் இருக்கிறார். இலக்கறிவித்தல் விநாயகர் என்ற பெயர் அவருக்கு. அந்த ராமர் பாதம் செல்லும் வழியிலே அவர் இருக்கிறார், இன்றும் இருக்கிறார். அந்த கோயில் இருக்கிறது. அதேபோல் முன்னொரு காலத்தில் வேதங்கள் மறந்த பொழுது பிரம்மா இங்கு வந்து இவரை பிரார்த்தனை பண்ண பொழுது அவருக்கு பிரசன்னமாகி 4 வேதங்களையும் முழுமையாக உபதேசம் செய்து கொடுத்திருக்கிறார் இந்த பெருமாள். அதனால் வேதநாராயண பெருமாள் என்ற பெயர் இப்பொழுதும் சொல்லப்பட்டு வருகிறது. 4 வேதங்களும் பிறந்த பகுதியாக பக்கத்தில் ஒரு ஊர் சொல்லப்படும், 4 வேத பகுதி என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் 4 வேதங்களும் பூஜை செய்யப்பட்ட பெரிய தலமாக கருதப்படுகிறது வேதாரண்யேஸ்வரர் சிவன் கோயில். 4 வேதங்களும் காடுகளாக ஆரண்யங்களாக இருந்து கருதப்பட்டு பூஜை செய்த காலத்தால் இந்த ஏரியாவும் வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதி சேது மாதாபுரம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது.